E வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது இன்றைய காணொலியில் வரக்கூடிய முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று அக்டோபர் இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் வரக்கூடிய ஐப்பசி மாத பௌர்ணமி தொடர்பான ஒரு சில முக்கியமான விஷயங்களை இந்த காணொலியின் மூலம் நாங்க உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போறோம் குறிப்பா இந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஒட்டி வரக்கூடிய பௌர்ணமி என்பது எந்த ராசிக்காரர்களுக்கு அபரீத பலனை கொடுக்கப் போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் காணொலியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் ராஜ் சந்திரன் மனோகாரகன் சந்திரனின் கலைகள் அமாவாசை பௌர்ணமி வளர்ப்புறை தேய்ப்புரை என இம்மாதிரியான மாற்றங்கள் நம் மனதில் பல மாற்றங்களை நிச்சயம் கொண்டு வரும் சந்திரன் ஆதிக்கம் செலுத்தும் நட்சத்திரங்களாக சொல்லப்படுவது ரோஹிணி அஸ்தம் மற்றும் திருவோணம் சந்திர தசை பத்து ஆண்டுகள் நடைபெறும் சந்திரனின் நட்பு வீடுகள் மிதுனம் கன்னி சிம்மம் பகை வீடுகள் இல்லை ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இரண்டே கால் நட்சத்திர தினங்கள் மட்டுமே சந்திரன் சஞ்சரிப்பார் ஒரு ராசியில் இரண்டே கால் நட்சத்திர நாட்களில் மட்டும் இருப்பதனால் நன்மைகளையும் தீமைகளையும் தொடர்ந்து அனுபவிக்க முடியாது என்றே நாம் சொல்லலாம் ஆனா அப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன ரீதியான மாற்றங்களை நிச்சயம் நம்மால் உணர முடியும் இம்முறை இந்த ஐப்பசி பௌர்ணமி என்பது முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று மாலைக்கு பிறகு பௌர்ணமி திதி துவங்குகிறது வெள்ளிக்கிழமை துவங்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி திதியானது மறுநாள் முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரையில் பௌர்ணமி திதி உள்ளது எனவே ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் நாம் அனைவரும் வழிபாடு செய்வது மிகச் சிறந்த பலனை தரும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த பௌர்ணமி பூஜையை செய்வது மிகச் சிறந்த பலனை தரும் அது யார் என்று நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது வெள்ளிக்கிழமையன்று பௌர்ணமி துவங்குகிறது வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமி நாளில் சுக்கிரனுக்கு உகந்த தினமாகவே பார்ப்பதனால் களத்தர தோஷம் இருப்பவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் சுக்கரதிசை நடப்பவர்கள் ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் பூரம் பூராடம் பரணி நட்சத்திரக்காரர்கள் அவசியமாக வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமி இருக்கக்கூடிய திதியில் பௌர்ணமியை வழிபட்டு சந்திர வழிபாடு செய்வது மிக சிறந்த பலனை தரும் இன்றைய தினத்தில் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற பூக்கள் பயன்படுத்தி வெள்ளை நிறம் வஸ்திரம் பயன்படுத்தி ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வற்றா செல்வ வளம் பெற்றிடலாம் மேலும் மற்ற ராசிக்காரர்கள் இந்த ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை தினத்தன்று பௌர்ணமி இருக்கும் நேரத்தில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு சந்திர தரிசனம் சந்திர பகவான் வழிபாடு செய்வதன் மூலம் அவர்களுடைய கடன் தொல்லை மெல்ல நிவர்த்தி பெறும் மேலும் பிரிந்த கணவன் மனைவி இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையில் சந்திர பகவான் வழிபாடு செய்வதன் மூலம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர் மேலும் நீங்கள் தொடங்கிய காரியம் தடைபட்டு இருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமையில் வரும் பௌர்ணமி திதியில் வழிபாடு செய்வதன் மூலம் சந்திரனின் அருளால் தடைப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடைபெற வழிபிறக்கும் அடுத்தபடியாக சனிக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரையில் பௌர்ணமி திதி உள்ளது எனவே சனிக்கிழமையில் வரும் பௌர்ணமி சனி பகவானை வழிபட சிறந்த தினமாகவே சொல்லப்படுகிறது பொதுவாக சனிக்கிழமையில பௌர்ணமி வருவது மிக சிறந்த நாளாகவே சொல்லப்படுது சனியும் பௌர்ணமியும் இணைந்தால் சனியால் ஏற்படும் அத்தனை பாதிப்புகளும் துன்பங்களும் நீங்கும் எனவும் நம்பப்படுகிறது குறிப்பா சனி தசை நடப்பவர் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் அதாவது சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி திதி இருக்கும் நேரத்தில் சனி பகவானையோ அல்லது சந்திர பகவானை வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகளும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகும் அல்லது குறைந்தே போகும் எனவே இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி சனிக்கிழமையை ஒட்டி வருவதனால் அன்றைய தினம் சனிக்கிழமை காலையில நவகிரகத்தில் வீட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்கள் சனி தோஷம் சனியினால் ஏற்பட்ட பாதிப்புகள் நிச்சயம் மெல்ல குறைந்தே போகும் மேலும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமியில் சந்திர பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நவகிரக தோஷங்களும் நிவர்த்தி பெறும் என்று சொல்லப்படுகிறது மற்ற ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சனி பகவானையோ அல்லது சந்திரனையோ வழிபாடு செய்வதன் மூலம் மனதில் ஏற்பட்ட சங்கடங்கள் மனக்குழப்பங்கள் கவலைகள் யாவும் நிவர்த்தி பெறும் நீண்ட நாளாக உங்கள் சிந்தனை மனதை உறுத்திக் கொண்டிருந்த விஷயங்களை இன்றைய தினத்தில் மனதில் ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் சரணாகரி அடைந்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும் எனவே தவறாதீர்கள் இந்த ஐப்பசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையும் ஒட்டி வருகிறது வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு பௌர்ணமி திதி துவங்கி மறுநாள் முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணி வரையில் பௌர்ணமி திதி உள்ளது மற்றும் வெள்ளி சனி இந்த இரண்டு நாட்களிலும் சந்திர பகவானையும் மற்றும் வெள்ளிக்கிழமை லட்சுமி தாயாரையும் சனிக்கிழமை சனிஸ்வரரையும் வழிபடுவதன் மூலம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாம் பார்க்கலாம் இன்றைய காணொளியில் இந்த ஐப்பசி பௌர்ணமி எந்த ராசிக்காரர்களுக்கு அபரீதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மேலும் மற்ற ராசிக்காரர்கள் அவசியம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை அதற்கான பலன்களையும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தோம் நிச்சயமா இந்த காணொலியின் மூலம் உங்களுக்கு பல தகவல்கள் கிடைத்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவே இந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை வரக்கூடிய சிறப்பான ஐப்பசி பௌர்ணமியை தவற விடாதீர்கள் இந்த நாளை பற்றிய மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதேபோல பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுக்கு காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுடன் வெகு விரைவில் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பொதுவாகவே அனுமன் என்றாலே ஒரு நம்பிக்கை பிறக்கும் நம்முள் அதே சமயம் அனுமனை வெளிப்படுபவர்கள் பொதுவாகவே மற்றவர்களிடம் பாசம் மிக்கவர்களாகத்தான் நடந்து கொள்வார்கள் மேலும் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் திகழ்வார்கள் மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில்